ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக கமாடிட்டி வர்த்தகம் பற்றிய பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரேன். இந்த வீடியோக்கள் அத்தனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு நோக்கத்துடன் பதிவு செய்யப்பட்டது. இது வந்து உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து நான் பதிவு செஞ்சுட்டு வரேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசிக் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் பை ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இல்லை மார்க்கெட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஆஃப்டர்நூன் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஈவினிங் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நைட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இந்த டைமில் மார்க்கெட் வந்து பையில் இருக்கா செல்லில் இருக்கா எப்படி சார் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டாப் சீக்ரெட்னே சொல்லலாம், ஆனால் ரொம்ப பேசிக்கான ஒரு சீக்ரெட் தான் இது. இது கூட தெரியாத நண்பர்கள் வந்து ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை இப்போ தொடர்ந்து பாருங்கள். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அவேர்னஸ் வீடியோ ஏற்படுத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து டெலகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம கால்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து நான் இந்த குரூப்பில் வந்து டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண அப்படின்னா நம்மளுடைய பிரான்ச்சில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எஸ்டர்டே பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ப்ரூஃபாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம், சரிங்களா? ஸோ விருப்பம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து நான் கால் பண்ணி கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்க்கெட்டில் வந்து இப்போ பை ட்ரெண்டு செல் ட்ரெண்டு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது, சரிங்களா? கரண்ட் அதுவும் இல்லாமல் மார்க்கெட் மார்னிங் மட்டும் கிடையாது, ஆஃப்டர்நூன் இப்போ வரீங்க அப்படின்னா எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஈவினிங் வரீங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறது, நைட்டு ஓப்பனாக ஓப்பன் பண்ணுறீங்க மார்க்கெட் அப்படின்னா எப்படி ட்ரேட் பண்ணுறது, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது இப்போ பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டாக எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன்னும் பெரிய விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், சரிங்களா? அதாவது இந்த டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து நம்ம மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் கோல்டு சில்வர் மினி இதில் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த சார்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆண்டலாக இருந்தாலும் சரி, இல்லை வெப் ப்ரௌசர் சார்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து சேம் தான், சரிங்களா? இப்போ இந்த டைம் ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்மால் ட்ரேடருக்கு வந்து இந்த 5 மினிட் சார்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ பை அண்ட் செல் வந்து என்கிட்ட ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து இதில் வந்து 15 மினிட்ஸ் அந்த டைம் ஃப்ரேம் எடுத்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு வந்து அக்யூரேசி வந்து வரத்துக்கு ஆரம்பிக்கும், சரிங்களா? இப்போது ஒரு ரிவர்ஸ்னால் கண்டிப்பாக அது ரிவர்ஸ் தான் வரும், ஒரு ஹை போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹை சின்ன ஹை கம்பல்சரி போகும். இந்த மாதிரி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து நம்ம 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சில அக்யூரேசி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். 5 மினிட்ஸை விட 15 மினிட்ஸில் உங்களுக்கு அக்யூரேசி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து யாரும் வந்து உங்களுக்கு தெளிவாக அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. நல்ல ஒரு எந்த ஒரு ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து டாப் சீக்ரெட். இவங்க வந்து என்ன நியூஸஸ் என்ன டேட்டாஸ் என்ன விஷயங்கள் அனலைஸ் பண்ணாலும் இவங்க இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் உங்களுக்கு வந்து அந்த டாப் சீக்ரெட்டாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ அந்த 15 மினிட்ஸில் வந்து 5 மினிட்ஸை கம்பேர் பண்ணுவோம். 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து அக்யூரேசி ஓரளவுக்கு வரதுக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் 30 மினிட்ஸில் கம்பல்சரி வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த கரண்ட் டைமில், இப்போ மார்னிங்னா மார்னிங் செக்ஷன், ஆஃப்டர்நூனா ஆஃப்டர்நூன் செக்ஷன், ஈவினிங்னா ஈவினிங் செக்ஷன், நைட்னா நைட் செக்ஷன், அந்த செக்ஷனில் வந்து செக்ஷன் பிரகாரம் ஒரு 3 செக்ஷனாக 4 செக்ஷனாக எடுத்து நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்து கிடைக்கும். இப்போ மார்னிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் வந்து வந்திருக்கு, ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு, ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை ட்ரெண்ட் நல்ல ஒரு பை ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆரம்பிச்சிக்கலாம். இதோட முடிது இன்றைக்கி. ஸோ ஈவினிங் அப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபால் ஆகிருக்கு, அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஆஃப் அன் அவரில். ஸோ 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும், 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக்கில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஃபால் வருது அப்படின்னா 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக்கில் இந்த மாதிரி சடனாக ஒரே கேண்டில் எவ்வளோ பெரிய ஃபால் வருது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக்கில் மார்க்கெட் நல்ல ஒரு ஹை, ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹையெல்லாம் வரக்கூடாது, இந்த மாதிரி நல்ல பெரிய ஹையாக வரணும், சரிங்களா? இந்த மாதிரி வந்ததுன்னா ஓரளவுக்கு பையில் இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ நம்ம மினி ட்ரேடர்ஸ் வந்து இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து ட்ரெண்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ட்ரேடிங்காக வந்து யூஸ் பண்ணாதீங்க. ட்ரெண்டு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் ட்ரெண்டு இங்கே வந்து செல் காமிக்குதா, ஓகே செல் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து பை காமிக்குதா, இங்கே லாஸ்ட் ரெட்டுக்கு அப்புறம் க்ரீன் வந்து காமிக்குதா, இது வந்து பையில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சதுக்காக வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம என்ன தான் டேட்டாஸ் வந்தாலும் என்ன தான் வந்து நியூஸஸ் வந்தாலும் வந்து மார்க்கெட் நம்ம ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வால்யூம் பேஸ் தான் வந்து மூவ் பண்ணுவாங்க. இந்த வால்யூம் பேஸ்டு மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ
இங்கே வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு இதில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ரெட்டு வந்துருக்கு. இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஒன் ஹவரில் வரும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு செல்லிங் வருது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஒரு ரெட்டு வருது. ஸோ இங்கே ரெட்டு வருது அப்படின்னா இங்கே வந்து ஒரு செல் மேலே நல்லா ஹையில் போய் ஒரு செல் எடுத்தோம் அப்படின்னாலும் இந்த ஹையை ஸ்டாப்லாஸாக வச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால் தான் கிடச்சிருக்க தவிர ஒன்றும் லாசஸ் வரல, சரிங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்து க்ரீன் வந்திருக்கு. ஸோ இது வந்து பை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பை வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃப் அன் அவரோட கம்பேர் பண்ணி தான் நீங்கள் அந்த ட்ரெண்டே கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஒன் ஹவர் மட்டும் எடுத்து உடனே கண்ணை முடிட்டு போட்டுக்கூடாது. இந்த ஆஃப் அன் அவரும் ஒன் ஹவரும் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஃபோர் ஹவர் கேண்டில் ஸ்டிக், ஃபோர் ஹவர் கேண்டில் ஸ்டிக் வந்து ரொம்ப அக்யூரேசி வந்து இருக்கும். பட் அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ட்ரேடிங்காக யூஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து ட்ரெண்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் டே ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நீங்கள் வந்து 5 மினிட்ஸு, 10 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, ஆஃப் அன் அவர் இதை வந்து ரெகுலராக பாருங்கள். ஒன் ஹவர் வந்து ஒன் ஹவரும் ஆஃப் அன் அவரும் வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இப்போ என்ன பையில் இருக்கா செல்லில் இருக்கா. இது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்கலாம், பட் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இதுதான் வந்து பெரிய விஷயம், சரிங்களா. இதை வந்து நான் ஒரு இதையும் நான் ஒரு சப்போர்ட்டிவாக தான் வச்சுட்டுருக்கேன், சரிங்களா. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் ஒன் பை ஒன்னாக வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. எந்த ஒரு ட்ரேடரும் சொல்ல நினைக்காத விஷயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு ட்ரேடருமே வந்து சொல்ல யோசிப்பாங்க, நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இதை வந்து நான் ஏன் சொல்லணும், உனக்கு நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், நான் உங்களுக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அதை வந்து நான் முறியடிக்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் பாருங்களேன், என்னுடைய சேனலை வந்து ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆக போகுது. சேனல் விழிப்புணர்வுக்காக ஆரம்பித்து ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, கிளாஸஸ் எடுத்துருந்தாங்க, ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துருந்தாங்க, கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே ஃபண்டு வாங்கி ஓனாக வந்து உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ணி கொடுக்குறேன், மாதம் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ஒரு விழிப்புணர்வு இவ்வளோ ஃப்ராங்காக சொல்கிற வழிக்கெல்லாம் அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபீஸ் வாங்குறதெல்லாம் குறைச்சிட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஃபீஸே வாங்காமல் நிறுத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனல் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, சரிங்களா. ஓகே, இவங்க வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, நம்ம காசு வாங்கினா நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபீஸை வந்து சில பேர் வந்து குறைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து வாங்குறதே நிறுத்திட்டாங்க ஃப்ரீன்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து ஃப்ரீ சர்வீஸ்ன்னு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநலத்தோடு வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், சரிங்களா. ஸோ ஒரு விஷயத்த வந்து எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம வந்து ஒரு சுயநலமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம டெவலப்மெண்ட் ஆக முடியாது. ஒரு பொதுநல நோக்கத்தோடு நீங்கள் இருங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கும், நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிடைக்கும் சமூகத்தில். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு நஷ்டமும் வரப்போகிறதில்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து நாலேஜ் தான் டெவலப் ஆகும். ஸோ எனக்கும் வந்து சில நாலேஜ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோக்களை வந்து நான் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இன்னும் கண்டினியூவாக பாருங்கள். மேலும் நம்மளுடைய பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க நம்ம வந்து செல்ஃப் ட்ரேடு எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இயர் ஆஃப்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 or 2000 வந்து எப்படி நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றக்கான வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற நண்பர்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர்லேயும் வேறு மாதிரி வந்து நம்ம அப்டேட் வந்து கொடுப்போம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்து அதையும் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், சரிங்களா. சேனல்லையும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னொரு ட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.